அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மனை, அதாவது ஒரு இடத்த நம்ம வாங்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து உயிர் சத்து இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வீடு கட்டினால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான செல்வாக்கம் கிடைக்கும்னு சொல்லி வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. அதுபடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறையை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இடம் நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி அதுக்கு எதிர ஏதாவது ஒற்றை பனைமரம், கிணறு, ஆலமரம், எருக்கன் செடி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட கோபுரம், அந்த கோபுரத்தோட நிழல் நம்ம இடத்து மேலே படாத மாதிரி இருக்கணும். அடுத்தது இடத்துல பாம்போட புற்றோ இல்லை ஆமையோட ஓடோ இல்லை உடும்போட சடலம் இது எதுவுமே இல்லாமல் இருக்கணும். அடுத்தது பெருமாள் கோவிலோட பின்புறம் சிவன் கணபதி கோவிலோட முன்புறமும் நம்ம வீடு கட்டக்கூடாது. அடுத்தது ஒரு இடம், அது அமைக்கப்பட்டுள்ள கட்டடம் வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது மனை இடத்தின் தெருக்குத்து மற்றும் தெருத்தாக்கம் நிச்சயமா அதுக்கு இருக்கணும். கட்டடம் கட்டும்போது தெற்கு மற்றும் மேற்கு பகுதியை விட வடக்கு கிழக்கு பகுதி அதிக காலியிடமா இருக்க வேணும். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ள வாரசூன்யம் நாட்களில் மனையோட முகூர்த்தம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்தது சூரியனோட காலாற்ற நட்சத்திரத்துல செவ்வாயின் தலையற்ற நட்சத்திரத்துல குருவோட உடலற்ற நட்சத்திரத்துல மனை முகூர்த்தம் செஞ்சா அந்த வீடு நம்ம கைவிட்டு மாறி போக ஆரம்பிக்கும், இல்லை நம்ம பண்ணக்கூடிய வேலை தடைபட்டு போயிடும். அடுத்தது அஸ்வினி, ரோகிணி, அஸ்தம், அனுஷம், திருவோணம், உத்திராட்டாதி, பூசம், ரேவதி, சதயம் இந்த நட்சத்திரத்தை நாள் வரக்கூடிய நாளில் நீங்கள் மனையை பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. இப்போ சொன்ன விஷயங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே நம்ம கட்டக்கூடிய வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் உங்களுக்கு வராமல் இருக்கும், வீடும் செல்வ செழிப்போடு உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். காரணம் நம்ம கட்டக்கூடிய வீடு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் எப்படி நம்மளோட வாழ்க்கைக்கு திருமணம் எந்த அளவுக்கு முக்கியமோ, திருமணம் தவறாச்சுன்னு ஒருத்தரோட வாழ்க்கையே இழந்துருமோ அதே போலதான் வீடும். அதனால இந்த வீட்டை மட்டும் சரியா பார்த்து பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.